Hello everyone. Welcome to my channel Techi Sugan. Na Suganya. In the video la enna paakaporona or square pattern eppadi display panna porom abin paakaporom. Adavadhu user given number 5 abina enakku idu mari output display aganum. Adavadhu 5 rows and 5 column la enakku output venum. And in the output idhe mari sequence la display aganum. In the sequence ku given number ku enna relationship abin pathingena, for example, user given number 5 abdina value starting from 1 and 25 varaikum display aayirukku. Clear la? Adhaadu 5 abdina 1 and 25 varaikum display aayirukku. 5 rows 5 column. And the 5 rows and columns enakku enna pattern la display aayirukku abdin pathingina enakku idu mari pattern irukku. You can notice that enakku first enna irukku abdina first top row la 1 to 5 display aayirukku, and next vandu என்னுடைய right most columnல 6 to 9 display ஆயிருக்கு. அதே மாதிரி bottomல 10 to 13 display ஆயிருக்கு, and left mostல எனக்கு 14 to 16 display ஆயிருக்கு. and இதே மாதிரி எனக்கு inner square போய்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அதாவது எனக்கு என்ன இருக்கு அப்படினா, இந்த pattern displayக்கு எனக்கு 4 separate operations செய்யறேன். அதாவது டாப்ல தனியா print பண்றேன், அடுத்து left, அதுக்கு அப்புறம் bottom, அதுக்கு அப்புறம் right நான் print பண்றேன். இதுதான் என்னுடைய sequence. Clear? இப்ப இது வரைக்கும் பார்த்ததுக்கு நம்ம கோட் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நாம கண்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்? ஒரு நம்பர் யூசர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட். சோ லெட் மீ அக்செப்ட் நம்பர் num assign int input enter number நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்ப நம்பர் அக்செப்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணனும் அப்படினா, இந்த அவுட்புட் எனக்கு என்ன ஃபார்மட்ல வந்திருக்கு? மேட்ரிக்ஸ் ஃபார்மட்ல வந்திருக்கு. அப்ப நாம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு மேட்ரிக்ஸ் நாம டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸா நாம டிக்ளேர் பண்ணிக்கலாம். கிளியர்? சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படினா, ஒரு லிஸ்ட் காம்பினேஷன் மெத்தட்ல யூஸ் பண்ண போறேன். இனிஷியலா என்னோட மேட்ரிக்ஸ் வேல்யூ 0 அப்படி இனிஷியலைஸ் பண்ண போறேன். சோ 0 for I in range எனக்கு எத்தனை ரோஸ் இருக்கு? n ரோஸ் இருக்கு இல்லையா? அப்ப num கொடுத்துக்கறேன். and அதே மாதிரி எத்தனை காலம்ஸ் இருக்கு? எனக்கு n காலம்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப இங்க நான் கொடுத்துக்கறேன் num கொடுத்துக்கறேன். கிளியர்? இப்போ எனக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படினா, ஒரு மேட்ரிக்ஸ் allocate பண்ணிருக்கேன். எனக்கு 5 rows 5 column initial value 0 ஆ இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். கிளியர்? இப்போ நான் என்ன பண்ணலாம்? ஃபர்தரா ப்ரோசீட் பண்ணிடலாம். ஒரு நம்பர் அக்செப்ட் பண்ணிருக்கேன், ஒரு மேட்ரிக்ஸ் இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். and next என்ன பண்ணலாம் அப்படினா, இது எப்படி டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க, எங்க இருந்து எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படி அனலைஸ் பண்ணலாம். இப்போ இந்த பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் फ्रॉम 0th column இருந்து 4th column வரைக்கும் டாப் ரோல பிரிண்ட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட். and next என்ன ஆயிருக்கு அப்படினா, என்னோட right most end la starting from first row la and fourth row varaikum print aayirukku, and adhe mari bottom la enakku starting from third column la and zeroth column varaikum print aayirukku, and next pathinga appadina starting from third row la and first row varaikum enoda left most end la print aayirukku, and again idhe mari inner square pogudhu illengla. appo idu eppadi access pannalam appadina, idu na vandu என்னோட டாப் print பண்றதுக்கு தனியா ஒரு லூப்பும், என்னோட ரைட் மோஸ்ட் print பண்றதுக்கு தனியா ஒரு லூப்பும், பாட்டம் print பண்றதுக்கு ஒரு லூப்பும், என்னோட லெஃப்ட் மோஸ்ட் print பண்றதுக்கு தனி லூப் எழுத போறேன். அதாவது 4 செப்பரேட் லூப் எழுத போறேன். சரிங்களா? and நார்மலா என்னோட மினிமம் வேல்யூ எங்க ஸ்டார்ட் ஆகுது? 0 ஸ்டார்ட் ஆகுது. and மேக்ஸிமம் வேல்யூ எது வரைக்கும் print ஆயிருக்கு? 4 வரைக்கும் print ஆயிருக்கு. அதாவது given value வந்து 5 னா 4 வரைக்கும் வருது இல்லீங்களா? அப்ப நாம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். என்னோட வேல்யூ print பண்ற வேல்யூ பாத்தீங்கன்னா 1 ல ஸ்டார்ட் ஆகுது, 25 வரைக்கும் print ஆகுது இல்லையா? அப்ப என்ன பண்ணிக்கலாம்? 1 இனிஷியலைஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு printக்கும் நான் வந்து given வேல்யூவை இன்கிரிமென்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படினா, என்னோட வேல்யூ, அதாவது நான் print பண்ண போற என்னோட வேல்யூ என்ன கொடுத்துக்கறேன்? 1 கொடுத்துக்கறேன். என்னோட இட்டரேஷனோட மினிமம் வேல்யூ என்ன? 0. and இட்டரேஷனோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்க போகுது? என்னோட given number -1. 5 ஆ இருந்தா 4 வரைக்கும் தான் இருக்க போகுது, 0 to 4 வரைக்கும் தான் இருக்க போகுது. ரோஸா இருந்தாலும் சரி, columns ஆ இருந்தாலும் 4 வரைக்கும் இருக்க போகுது. and next என்ன பார்க்க போறோம் அப்படினா, இந்த செட் ஆஃப் ஆபரேஷன் print பண்றதுக்கு எனக்கு எத்தனை இட்டரேஷன் தேவை அப்படி நான் பார்க்கணும் இல்லீங்களா? for I in range எனக்கு எத்தனை இட்டரேஷன் தேவை அப்படினு பாத்தீங்கன்னா, எனக்கு 5 கொடுத்திருக்கேன் இல்லையா? 5 கொடுத்தா first iteration one iteration எனக்கு outer square print ஆகும், second iteration inner square print ஆகும், third iteration la innermost value print ஆகும். அதாவது given value 5 னா 3 iteration நடக்குது. அப்ப இது எப்படி எழுதிக்கலாம் அப்படினா, நான் ஒரு தனியா ஒரு variable என் iterationக்காக count அப்படி நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படினா, given number plus 1 divide by 2. அதாவது 5 ஆ இருந்தா எனக்கு எத்தனை iteration நடந்துருக்கு? 3 iteration நடந்துருக்கு. அப்ப 5 plus 1 by 2 தான் என்னோட iteration count. first iteration outermost print and second iteration other innermost print and next iteration last I 25 print आयरो अधिक मारे ऐंदे iteration करेगा अध clear अपेंगे ना कुर्तकला आप रीना इनोडिया iteration count वंदे इनोडिया calculated value CNT लंदे ना ऐड तकरें clear and next इप्पदा ना इनोडिया print पाका पोरे In the print left, first நான் என்ன பண்ண போறேன் top row print பண்றதுக்கான condition எழுத போறேன் top row print பண்றதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படினா for j in range எனக்கு top row ஓட start value எங்க இருக்கு minimum value 0 ல start ஆகுது சோ நான் என்ன மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படினா starting value min கொடுத்துக்கறேன் and அதே மாதிரி ending value எங்க இருக்கு max எனக்கு நார்மலாவே range வந்து end plus 1 வரைக்கும் கொடுத்தாதான் end கே போகும் அப்ப max ஓட value எனக்கு என்ன 4 given value 5 ஆனா max ஓட value 4 ஆ இருக்க போகுது அப்ப இங்க என்ன max plus 1 கொடுத்தாதான் எனக்கு max வரைக்கும் போக போகுது clear இப்போ எனக்கு இந்த particular iteration உடைய range எழுதிட்டேன் இப்போ எனக்கு அத ஸ்டோர் பண்ற value எழுதணும் இல்லீங்களா so list of இங்க நான் என்ன கொடுக்கணும் அப்படினா என்னோட value அதாவது ஒவ்வொரு iterationக்கு என்ன நான் இன்கிரிமென்ட் பண்ண போறேன் ஒவ்வொரு iterationக்கு என்ன அசைன் பண்ண போறேன் இந்த particular index position இங்க மென்ஷன் பண்ணோம் இல்லையா எனக்கு எந்த ஆர்டர்ல இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா எனக்கு count ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா I ஓட வேல்யூ ஒவ்வொண்ணுக்கும் இன்கிரிமென்ட் ஆயிட்டே இருக்க போகுது ஒவ்வொரு கம்ப்ளீட் இட்டரேஷனும் இன்கிரிமென்ட் ஆகும் அதாவது ஒரு I ஓட இனிஷியல் வேல்யூ 0 சேஞ்ச் ஆற வேல்யூ பாத்தீங்கன்னா 0 1 2 3 4 0 to 4 வரைக்கும் யார் மாறறா என்னோட j வேல்யூ மாறறாங்க யார் கான்ஸ்டன்ட்டா இருக்கான்னு பாத்தீங்கன்னா என்னோட I வேல்யூ கான்ஸ்டன்ட்டா இருக்காங்க அப்ப எனக்கு இங்க நான் iterate பண்ணது I, J ன்னு iterate பண்றேன் clear இது எதுக்கான condition அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட topmost row print பண்றதுக்கான condition and அதே மாதிரி என்னோட leftmost print பண்ணோம் இல்லீங்களா முதல்ல நான் top print பண்ணனும் top print பண்ணி next இங்க print பண்ணனும் என்னோட left side print பண்ணனும் இப்போ left side printing க்கு எப்படி நான் print பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா நான் திரும்பி J வே எழுதிக்கலாம் for J in range இப்போ இதோட starting position என்ன 1 ல start பண்ண போறேன் இந்த 1 ங்க நான் எப்படி எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச min value 0 அப்ப நான் எங்க ஸ்டார்டிங் வெச்சிடலாம் min plus 1 அந்த ஸ்டார்டிங் ரேஞ்சா வெச்சிடலாம் அதே மாதிரி எண்டிங் வேல்யூ பாத்தீங்கன்னா எனக்கு 4 அப்ப 4 அப்படினா என்ன பண்ணிக்கலாம் max plus 1 கிளியர் இது என்னோட left printக்காக ஸ்பெசிஃபிக்கா எழுதுறேன் and இங்க நாம் as usual நான் வந்து list of இது நாம் கால்குலேட் பண்ணிக்கலாம் இப்ப assign n and n plus assign 1 இப்போ எனக்கு இங்க particular column position பாருங்க இங்க பாத்தீங்க அப்படினா column வந்து 4 4 4 4 ரிமைனா இருக்கு அதே மாதிரி row பாத்தீங்கன்னா 1 2 3 4 இருக்கு இந்த 1 2 3 4 யார் மாறறா என்னோட j வேல்யூ பாத்தீங்கன்னா starting from 1 to 4 வரைக்கும் போறாங்க அப்ப என்னோட row என்னவா இருக்க போகுது ஆட்டோமேட்டிக்கா j வா இருக்க போகுது and column value பாத்தீங்க அப்படினா 4 அந்த 4 ங்கற வேல்யூ நமக்கு எங்க இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா max ல இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படினா என்னோட max ஐ இங்க column value ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் clear எதுக்காக இது கொடுக்குறோம் அப்படினா ஸ்பெசிஃபிக்கா அந்த இன்டெக்ஸ் பொசிஷன் மென்ஷன் பண்றதுக்காக இது கொடுக்குறோம் இப்போ நான் டாப் பிரிண்ட் பண்றதுக்கான கண்டிஷன் எழுதிட்டேன் லெஃப்ட் பிரிண்ட் பண்றதுக்கான கண்டிஷன் எழுதிட்டேன் and next என்ன பண்ண போறோம் அப்படினா என்னோட பாட்டம் பிரிண்ட் பண்றதுக்கான கண்டிஷன் எழுதணும் இப்போ பாட்டம்க்கான கண்டிஷன் எழுதிக்கலாம் பாட்டம் தனியா for loop எழுதிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த இண்டென்டேஷன் மட்டும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கலாம் இண்டென்டேஷன் இஷ்யூஸ் இருக்கு as we know that python indentation is very important நாம இப்ப என்ன பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பாட்டம் கான கண்டிஷன் எழுதிக்கலாம் for j in range இப்போ j in range அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும் இது யார் நீங்க சொல்வீங்க அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட வேல்யூ 3 3ங்கிறது யாரு என்னோட max minus 1 தான் 3 இல்லீங்களா maxங்கிறது 4 அப்ப max minus 1 தான் 3 இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயி எனக்கு இது வரைக்கும் போகணும் அப்ப ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன சொல்ல போறேன் max minus 1 எண்டிங் ரேஞ்ச் என்ன சொல்லலாம் எனக்கு 0 இல்லீங்களா அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படினா min minus 1 min வேல்யூ எனக்கு 0 அப்ப -1 வரைக்கும் நான் செட் பண்ணாதான் எனக்கு 0 வரைக்குமே போகும் அப்ப எனக்கு min minus 1 ஒவ்வொரு இட்டரேஷனுக்கு என்ன பண்ணனும் 3 3 க்கு அப்புறம் 2 1 0 அப்ப நான் இன்கிரிமென்ட் பண்ணல ஸ்டெப் வேல்யூ எனக்கு என்ன மென்ஷன் பண்ண போறேன் அப்படினா டிக்ரிமென்ட் பண்றேன் clear இது பாட்டம் பிரிண்ட்கான கண்டிஷன் கொடுத்திருக்கேன் and next என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த லிஸ்ட் ஆஃப் கண்டிஷன் எழுதிக்கலாம் லிஸ்ட் assign n and ஒவ்வொரு iteration as usual n-ஐ இன்கிரிமென்ட் பண்றோம் இப்போ நாம அனலைசிஸ் பண்ணலாம் இங்க பாத்தீங்க அப்படினா என்னோட ரோ வேல்யூ என்ன இருக்கு 4444 அப்ப fixed value 4 அப்படினா எதை கொடுத்துக்கலாம் என்னோட மேக்ஸ் என்னோட ரோவா கொடுத்துக்கலாம் சரி and அதே மாதிரி என் காலம் பாத்தீங்க அப்படினா 3210 3210 எங்க இருக்கு என்னோட j ல இருக்கு அப்ப இங்க நான் j வேல்யூ கொடுத்துக்கிறேன் clear இப்போ நான் bottom condition கொடுத்தாச்சு and next என்ன தர போறோம் அப்படினா என்னோட leftmost condition இல்லீங்களா sorry இது என்னோட rightmost condition மாத்தி கொடுத்துட்டேன் and next பாத்தீங்க அப்படினா என்னோட leftmost condition என் leftmost condition க்கு the same எனக்கு ஒரு for loop எழுதிக்கலாம் for j in range and இங்க நம்ம maximum value minimum value பார்க்கலாம் என்னோட starting value எங்க இருக்கு 3 ல ஸ்டார்ட் ஆகணும் 3 அப்படினாவே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தெரியும் max minus 1 தான் starting range so max minus 1 என் starting range எழுதிக்கிறேன் அதே மாதிரி என்னோட ending range என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 1 1 அப்படிங்கிறது யாரு என்னோட minimum value அப்படிን கொடுத்தாவே min அப்படினாவே எனக்கு எங்க வர போகுது 0 min கொடுத்தனா min -1 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும் அதாவது 1 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும் ஸ்டார்டிங் फ्रॉम 3 to 1 வரைக்கும் இது எக்ஸிக்யூட் ஆக போகுது and இங்க என்ன பண்ணப் போறேன் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு நான் டிக்ரிமென்ட் பண்ண போறேன் clear and same way இங்க நான் values assign பண்ணிக்கலாம் list assign இங்க நான் என்னோட வேல்யூ assign பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு இட்டரேஷனுக்கு நான் இன்கிரிமென்ட் பண்ண போறேன் clear இப்போ இன்டெக்ஸ் பொசிஷன் பார்க்கலாம் you can notice that 3 2 1 இந்த 3 to 1 யார் மாறா என்னோட j வேல்யூ மாறாங்க இல்லையா சோ j கொடுத்துக்கிறேன் and அதே மாதிரி என்னோட column வேல்யூ பாத்தீங்கன்னா 0 0ங்கிறது யாரு என்னோட I யோட வேல்யூ சோ இங்க என்ன கொடுத்துக்கிறேன் அப்படினா I ன்னு கொடுத்துக்கிறேன் clear இப்போ நான் இட்டரேஷனுக்கான கண்டிஷன் எழுதிட்டேன் சோ இப்போ என்னோட அவுட்டர் பவுண்டரி பெர்ஃபெக்ட்டா பிரிண்ட் ஆகும் and இது வரைக்கும் பிரிண்ட் ஆயிட்டு அடுத்து என்ன போணும் என்னோட இன்னர் பவுண்டரி போணும் இல்லீங்களா அப்ப இன்னர் பவுண்டரி போணும் அப்படினா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகணும் என்னோட min வேல்யூ இங்க வரணும் என் மேக்ஸ் வேல்யூ இங்க வரணும் clear அதாவது min value increment ஆகணும் max value decrement ஆகணும் அதான் next step பார்க்க போறோம் என்னோட min value increment and max value decrement after doing all the iteration இப்போ என்ன பண்ண போறோம் min plus assign 1 அதே மாதிரி max minus assign 1 இப்போ என்னோட condition full-ஆ எழுதியாச்சு இப்போ நாம் displayக்கான condition எழுதிக்கலாம் for I in range of num அதாவது எனக்கு எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் இருந்துச்சு என்னோட n ரோஸ் n காலம்ஸ் இருந்துச்சு இல்ல 5 இருந்துச்சு அப்படினா 5 ரோஸ் 5 காலம் இருந்துச்சு அதனால என்னோட ரோ and column என்ன கொடுத்துக்க அப்படினா 5 5 கொடுத்துக்கிறேன் and இங்க நான் என்ன பிரிண்ட் பண்ணனும் அப்படினா லிஸ்ட் ஆஃப் I யோட வேல்யூ j யோட வேல்யூ அதாவது ரோஸ் and columns I j னா கொடுத்துக்கிறேன் and எனக்கு ஒவ்வொரு ரோக்கும் டெர்மினேட் ஆக வேணா either நீங்க ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம் அப்படி இல்ல எனக்கு வந்து ப்ராப்பரா இன்டென்டேஷன் வேணும் அப்படினா நீங்க tab space கூட கொடுத்துக்கலாம் ends with tab space and எனக்கு line break இருக்குனால நான் print கொடுத்துக்கிறேன் clear a simple program இப்போ இத எக்ஸிக்யூட் பண்ணலாம் பண்ணா there is a small error parentheses error இத modify பண்ணிட்டு திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணலாம் இப்போ இத எக்ஸிக்யூட் பண்ணா you can notice that நம்ம value 5 அப்படினு கொடுத்தா உங்க output என்ன வர போகுது எனக்கு square shapeல print ஆக போகுது 1 2 3 4 5 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 and square pattern display ஆகப் போது இது not only for 5 இது மாறி நீங்கள் எந்த value கொடுத்தாலும் எனக்கு என்ன ஆகப் போது it will display in a square pattern clear 7 கொடுத்தா எனக்கு 49 வரைக்கும் display ஆகுது clear இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி